பிக் பாஸ் சீசன் 4ல கலந்துகிட்டது மூலயமா தமிழ்நாட்டு ரசிகர் மத்தியில் ஒரு நீங்க தான் இடத்த பிடிச்சவர் தான் ஆரி அர்ஜுனன். ஆனால் அவரையும் தாண்டி ஆரியோட பொண்ணு ரியா தான் பல பேர் மனசில் இடம் பிடிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கெஸ்ட் அப்பியரன்ஸாக வந்திருக்கும் போது அவங்களோட குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ், அவங்க பண்ணுற சேட்டைகள், இது எல்லாமே மக்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் ஆரியை விட ரியா பாப்பா தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் கமல் சாரே ஃபைனல்ஸ் அன்னைக்கு ஸ்டேஜில் சொல்லியிருந்தாரு. அந்த வகையில் அப்படிப்பட்ட ரியா பாப்பாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஆரி அவர் பொண்ணு பர்த்டேவை அவரோட ஸ்டைல்லையே சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்டைல்லாம் என்னவா இருக்கும், விவசாயம், பயிரிடுறது, இது மாதிரி தான். அவரோட வெற்றியை வந்து நீங்கள் இப்படி கொண்டாடலாம் அப்படி கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சஜஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஆரி எதுவுமே பெருசாக எடுத்துக்காம இயற்கை விவசாயத்து மேலே நம்பிக்கை வைங்க, விவசாயத்து மேலே அதிகமாக கவனம் செலுத்துங்க அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ வெளியிட ஒரு வீடியோவில் கூட சின்ன சின்ன அட்வைஸையும் டிப்ஸையும் கொடுத்து வந்துகிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு நல்ல விஷயத்தை தான் அவரோட பொண்ணு பிறந்தநாள் அன்னைக்கும் ஒரு விஷயமா பண்ணியிருக்காரு. அதாவது ரியா பாப்பாவோட பிறந்தநாள் இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று அவரோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் ரியா பாப்பா ஒரு மரக்கன்ற ஒன்று நடுற மாதிரியும் ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. அதுவும் ரியா பாப்பா கையாலேயே அந்த மரக்கன்ற நடுற மாதிரியும் விதைகளை தூவுற மாதிரியும் ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு சில வார்த்தைகளையும் ஒரு கேப்ஷனாக கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாப்பி பர்த்டே ரியா, இன்னைக்கு நாம நடப்போகிற இந்த சின்ன விதை தான் நாளைக்கு நம்ம சாப்பிட போகிற விஷயத்துக்கு ஒரு மூலதனமாக இருக்க போகுது. நானும் ஒரு விவசாயி, நமக்கு தேவையான சாப்பாடை நாம தான் விதைக்கணும், நாம தான் விவசாயம் பண்ணணும். இது எங்கள் மாடியில் இருக்கக்கூடிய குட்டி தோட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹேஷ்டேக்கில் மாறுவோம் மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கேப்ஷன் கொடுத்துருக்காரு. இப்படிப்பட்ட விஷயத்த ஆரி போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவரோட ரசிகர்களும் அவரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களும் ஹாப்பி பர்த்டே ரியா பாப்பா அப்படிங்கிற மாதிரியும், ரியா பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஆதரவாக சில கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரி பிரதர், இனி எத்தனை சீசன் வந்தாலும் எங்களோட சப்போர்ட் உங்கள்கிட்ட இருந்து போகவே போகாது அப்படிங்கிற மாதிரியும் ஆதரவாகவும் சில கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதில் கலந்துக்கிட்ட கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் கலந்துக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு குரூப் குரூப்பாக டீம் அப் பண்ணுறது, ரீயூனியன் பண்ணுறது, ஒருத்தங்க வீட்டுக்கு போய் இன்னொருத்தவங்க சர்ப்ரைஸ் கொடுக்குறதுன்னு சொல்லி பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸையும் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் அப்பப்போ ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி பார்க்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸ்லையும் ஒரு ஃபோட்டோவில் நம்ம ஆரியை பார்க்கவே முடியல. பிக் பாஸ் சிட்டிக்குள்ளே எப்படி இவர் மட்டும் தனியாக இருந்து மற்றவங்களாம் கேங்காக இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போ யோசிக்க தோணுது. ஒருவேளை இவரை யாருமே கூப்பிடலையா, இல்லை இவர் வேண்டான ஒதுங்கியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான குழப்பங்கள் இப்போ வர ஆரம்பிச்சிருக்குது. சொல்ல போனால் இப்போ ரீசெண்டாக களத்தில் சந்திப்போம் அப்படிங்கிற படத்துக்கான ப்ரீமியர் ஷோவில் கூட பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் சில பேர் போயிட்டு சில இன்டர்வியூலாம் பேட்டிலாம் கொடுத்துருந்தாங்க. அப்போ கூட ஆரியை பார்க்க முடியல. ஆனால் இவர் வராதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் நாட்களாகவே ஆரிக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற விஷயத்த அவர் பல இடங்களில் பதிவு பண்ணி வந்துகிட்டு இருக்காரு. இந்த காரணங்களால் கூட அவர் போகாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் தகவல் வந்திருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.